வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல். நம்ம என்னதான் கவலை இல்லாமல் வாழணும்னு நினச்சாலும், நம்மளையே நம்ம எவ்வளவு சமாதானப்படுத்தி நம்ம வாழ்ந்தாலுமே சில நேரங்கள் நமக்கே தெரியாமல் நமக்குள்ள ஒரு சின்ன கவலை இருக்கத்தான் செய்யும். என்னதான் பெரிய வெற்றியாளராக இருந்தாலும், நான் பெரிய மனசில் நான் கோட்டை கட்டினேன், பெரிய பில்டிங்னா நல்லா ஸ்ட்ராங் அயன்மேன் பாறையான மனுஷன் என்ன வேணாலும் சொல்லலாம், நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சங்கடமோ அல்லது ஒரு சின்ன கவலையோ, அந்த கவலை இருந்ததற்கான ஒரு சுவடோ நமக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் நமக்கு இந்த கவலை இருக்கே, அப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்கான மனிதர் இல்லையோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம என்ன தான் பாடுபட்டாலும், என்ன தான் உயர்ந்தாலும், என்ன தான் நம்ம கவலை இல்லைன்னு சொல்லி மிகப்பெரிய ஆளாக இருந்தாலுமே, நமக்குள்ளே ஏதோ ஒரு ஓரமாக சின்னதாக ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும். ஆர்யாவுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னோடனே யார் யார் எந்தெந்த பொண்ணுங்களோட பழகுனானோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்துச்சு. இவர் வந்து பொண்ணு பார்க்குறதுன்னா தனிப்பட்ட முறையில் பொண்ணு பார்க்க வேண்டியதானே, ஏன் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி வச்சு இப்படி பொண்ணுங்களெல்லாம் கேவலப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சாய்சாவை கல்யாணம் பண்ணோன்னு தன்னை விட 10 வயசுக்கு மேலே குறவாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை சின்ன பொண்ணாக கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எதையாவது ஒன்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த உலகம் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், உங்களை கவலைக்கு உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். தனுஷ் ஒரு பேட்டியில் சொல்லும்பொழுது நான் கவனித்தேன், என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா இருந்தாவே 4 பேருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அது உண்மையாகவே தெரிஞ்சது எனக்கு. இப்போ நீங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை, யாரையும் மோசமாக பேசியிருக்கணும் அவசியம் இல்லை, யாரையும் நீங்கள் எதிர்த்துருக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் நல்லபடியாக உயர்ந்து வாழ்ந்தாவே இங்கே 4 பேருக்கு பிடிக்காது. இது மாதிரி இருக்காங்க இந்த உலகத்தில், ஒரு சிறப்புத்தன்மையில், ஒரு உயர்வான நிலைமையில், உயர்வான பதவியில், உயர்வான ஒரு பண அளவில் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தில் இருந்தீங்க, 4 பேருக்கு உதவி செய்கிற மாதிரி நல்ல மனசோடு இருந்தாலே இங்கே 4 பேருக்கு பிடிக்கலை. அதனால் யார் என்ன சொன்னால் என்ன, ஒரு ஓரத்தில் சின்னதாக உங்களுக்கு எப்போயாவது ஒரு கவலை உருவானுச்சு அப்படின்னா, அதுக்காக நீங்கள் ஸ்ட்ராங்கான நபர் இல்லையோ அப்படின்னு நீங்களே நினச்சி நீங்களே அதுக்கு ஒரு முடிவு எடுத்துடாமல், நீங்கள் எப்போதும் போல் உங்களுடைய வேலை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. சின்ன சின்ன கவலைகள், சின்ன சின்ன கஷ்டங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்கள் மனசோட ஓரத்தில் இருக்கத்தான் செய்யும். இந்த கவலை உருவாகிறதுக்காக நீங்கள் ஏதோ மன வலிமை இல்லாத ஒரு நபர்னு நீங்களாகவே நினச்சி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. எப்போதும் உங்கள் லைஃப்பில் நன்மைகள் நடக்கட்டும், நல்லா இருக்கணும் நீங்கள்.